நம்ம சேனல் வளரேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது முளைக்கீரை. முளைக்கீரை மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவங்க மூளையை வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். காய்ச்சல் ஜுரத்துக்கு கூட இந்த முளைக்கீரையை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சல் ஜுரம் இதையும் குணமாக்கும். மூலம் மூலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஆசன வாய்ப்புகளில் உடைப்புக்கெல்லாம் இதை சரி பண்ணுது. மூலங்கிறது ரொம்ப கஷ்டம். மூல வியாதிக்கு முளைக்கீரையும் துத்திக்கீரையும் சம அளவில் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக இந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஊட்டச்சத்து, அதாவது உயரமாக வளர்கிறதுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவை குழந்தைங்களுக்கு. அதுக்கு இந்த முளைக்கீரை நமக்கு உதவி செய்யுது. வயிற்றுப்புண், காரமாக சாப்பிட்றவங்க, அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறவங்க, இவங்கெலாம் குடலில் புண் வருது. அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கும் இந்த முளைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா சீக்கிரமாக நமக்கு குணம் தெரியும். வாங்க நம்ம முளைக்கீரை எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். முளைக்கீரை ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டர், அதாவது டேப்பை திறந்து விட்டு அதெல்லாம் கழுவாதீங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் நல்ல கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுங்க. ஒரு கட்டு கீரையை வாங்கி அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணுவோம். அந்த மண் போகிற வரைக்கும் மண் ஒட்டிகிட்டா இருப்பதில் கீரையை வந்து மூணு வாட்டி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேருந்து அடியில் போய் மண்ணும் தங்கிடும். அப்புறம் நம்ம ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சமைக்க போகிறோம். பருப்பு, துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. அப்புறம் ஊற வச்சுங்க. துவரம் பருப்பு எப்பயும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுங்க, ஓகேங்களா. அப்புறம் குக்கர் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்ச பருப்பை, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு விசில் வச்சிட்டிங்கன்னா குக்கர் நாலு விசில் ரெடி ஆகிடும். அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. பத்துலேருந்து பஞ்சு எடுத்துங்க. பூண்டு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன். பூண்டு வந்து பத்துலேருந்து பஞ்சு பல். அப்புறம் மிளகாய் ஒரே ஒரு காரத்துக்காக ஒன்று தான் போட்டிருக்கேன். தக்காளி நீங்கள் ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம், நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். வாங்க சமைக்கலாம். பாத்தில் அடுப்பை வச்சாச்சு. அப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பாஞ்சு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு எடுத்துங்க. பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு, பதினஞ்சுக்கு மேலேயே நீங்கள் போட்டுக்கலாம் பூண்டு. பூண்டு போட்டாச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டீங்களா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளியை நாலு அஞ்சு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க.
தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் தக்காளியும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிங்க. நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து போட்டுக்கோங்க. கீரை நல்லா இலசா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. கீரையிலே முத்தலாக இருக்கும் கீரை, ஒரு மாதிரி தடியாக, அது இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கீரையை சுண்ட விடுங்க, அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டி அந்த வாட்டர்லாம் இதுவாகி வந்துடும். ஓகேவா, இப்போ கீரை ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், சின்னதாக சின்ன ஸ்பூனால் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாம்பார் தூள் கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்லி மிளகாத்தூள் அதையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்டும் போட்டுக்கோங்க, இதோட சால்ட்டும் சேர்த்து போட்டுருங்க. அப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்கிற பருப்பு, துவரம் பருப்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே நம்ம இறக்கி சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும்